சிந்திப்பீர் மனிதர்களே. உங்களையும் அழித்து உங்களை நம்பியிருக்கின்ற உறவுகளையும் உடைய எண்ணங்களையும் அழித்து உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நாதியற்று அங்குமுங்கும் உங்களை நடைபயணமாக அலைய வைக்கின்ற ஒரு வேலைத்திட்டத்தைத்தான் இந்த போதைப் பொருட்கள் செய்கிறது. உங்கள் அழகான குடும்ப வாழ்க்கையெல்லாம் இதனால் அழிக்கப்படுகிறது. உங்கள் மகிழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இவை அனைத்தும் தெரிந்தும் நீங்கள் இன்னும் இன்னும் அடிமையாவதுதான் வேதனையான விடயமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கண்ணரூபன், தீவரை யூடியூப் சேனலுக்காக. வடிசாராயம் மற்றும் சட்டவிரோத மது உற்பத்தி தொடர்பாக நாங்கள் பல காணொலிகளை வெளியீடு செய்து வருகின்றோம். அந்த காணொலிகளுக்காக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கு உண்மையிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த சட்டவிரோத மது உற்பத்தி தொடர்பான விழிப்புணர்வு வேலை திட்டத்திலே எனக்கு பக்கவலமாக இருந்து இந்த விடயங்களுக்கு ஒத்துழைப்பு செய்து கொண்டிருப்பவர் எங்களது நாட்டைச் சேர்ந்தவரும் தற்பொழுது அமெரிக்காவிலே வசித்து வருகின்றவருமான ஞானதாஸ் விஜயதர்சன் அவர்கள். உண்மையில் அவர் ஒரு இந்த போதை தடுப்பு சார்ந்த அந்த திணைக்களத்துக்குள் தான் சேர்ந்து வேலை செய்த அந்த காலத்திலே தான் கிடைத்த அந்த அனுபவங்களையெல்லாம் அவர் நம்மளோட பகிர்ந்து கொண்டு இதிலிருந்து எவ்வாறு சமூகத்தை மீட்டெடுக்கலாம் என்கின்ற தொடர்பாக அந்த அனுபவ பயிரோடு சேர்ந்த ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். ஆகவே பாகம் ஒன்றிலே பல விடயங்களை நாங்கள் பார்த்து தெளிந்திருக்கின்றோம். இப்பொழுது பாகம் இரண்டிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். பல விடயங்களை பெற்றுக்கொள்கிறேன். போதை ஒழிப்பு வேலைத்திட்டங்களின் போது தரிசனவர்கள் தான் கண்ட அனுபவங்களை பின்வருமாறு தீவரைக்கு விவரித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஜாயின் ஃபீல்ட் விசிட் செய்யும்போது கள விஜயங்கள் நாங்கள் பரிசோதனை செய்யும்போது சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் கலால் திணைக்களை ஒத்திக்கத்தோடு ஆகவே கோழிக்கூடு இருக்கும் கோழி எரியாது லொக் பண்ணியிருப்பாங்க. புறா கூடு இருக்கும் புறா எரியாது புறா கூடு லொக் பண்ணியிருக்கும் பூட்டு போட்டிருக்கும். ஆகவே பூட்டு சுத்தமான முறையிலே அதில் இருக்கும். அப்போ கலால் திணைக்களை ஒத்தியோதர்களுக்கு தெரியும் அவர்களுடைய புலனாய்வு தகவலின்படி கோழி கூட்டுக்குள்ளே தான் புறா கூட்டுக்குள்ளே தான் அந்த கசிப்பு உற்பத்திக்கான உபகரணங்கள் இந்த எக்யூப்மெண்ட்ஸில் வச்சிருப்பாள் கசிப்பு சா செய்கிறது. ஆகவே சட்ட ரீதியாக இனங்கணப்பட்ட வாடிசாராயங்களுக்கு சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே அவர்களுக்கான தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சாட்சியாக இந்த உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கோழி இருக்காது கூடி இருக்கும் புறா கூடி இருக்கும் ஆனால் புறா இருக்காது கூடி இருக்கும் எவ்வாறான நுட்பம் எல்லாம் இவர்கள் கையாளுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையில் இவருடைய இந்த வியாபாரத்துக்கு பின்பு அவருடைய மூளையை சரியாக இந்த விடயத்துக்காக பயன்படுத்தி கொடுக்கிறார் என்பது தான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆம், அடுத்து நான் நினைக்கின்றேன் வடிசாராயம் குடிக்கிற விஷயமும் அவற்றை கைப்பற்றுற விஷயம் சம்பந்தமாக இன்றைக்கு நேற்றே இல்லை நீண்ட காலமே அது நடைபெற்று வருது. ஆனாலும் இன்னும் இதை கட்டுப்படுத்திக்கலாம் இருக்கு. இதில் இருக்கிற சவால்கள் என்ன தரிசனம் அதை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னொரு சவாலாக இருக்கின்றது. கூடிய வருமானங்களை உழைத்தவர்கள் குறைஞ்ச தண்டப்பணம் அந்த குற்றப்பணத்தை நீதிமன்றம் மூலம் செலுத்தி அவர்கள் விடுதலை ஆய்வாக வருவது ஒரு சவாலான விடயம். ஆகவே இது மட்டக்களப்பு இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரதான ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆகவே முழு நேர தொழிலாக செய்கின்ற ஒருவர் நீதிமன்றத்தில் போய் குற்ற சாட்டப்பட்ட ஒருவர் குறைஞ்ச குற்றப்பணத்தை தடுப்பு அந்த குற்றத்துக்கான பணத்தை செலுத்தி வந்து மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை ஆரம்பிப்பதும் ஒரு சவாலாக அண்மை காலத்தில் இலங்கையிலே மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர்கள் தங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின்படி மேல் மாகாணத்திலே 2 மாதத்துக்கு முன்பு நினைக்கிறேன் விசேஷமாக பயிற்சி பெற்ற மதுவரி திணைக்கள உத்தியோகத்தர்கள் போதை வஸ்து தொடர்பாகவும் கள்ளசாராயம் தொடர்பான புலனாய்வு தகவல் அடிப்படையிலே அவர்கள் அதை களத்திலே போய் பரிசோதித்த வேளையிலே அவர்களை போலீஸார் கைது செய்த சம்பவம் கைது செய்து நீதிமன்றத்திலே அவர்களை நீதி சட்ட நடவடிக்கைக்காக அரசாங்க உத்தியோகத்தர்களை போலீஸார் கைது செய்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்த சம்பவம் இருக்கின்றது. ஆகவே திணைக்களத்துக்கு திணைக்களம் சரியான ஒரு தொடர்பு பாடல் இன்மை. ஸோ இதுவும் என்னென்றால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் நான் விளங்கிக் கொள்கிறேன். திணைக்களங்களுக்கு திணைக்களங்களுக்கு இடையில் வந்து ஒரு சரியான ஒரு இணைப்பு இல்லை என்ற விடயம் வந்து இந்த விடயத்தில் நீங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது தெளிவடையக்கூடியமாக இருக்கிறது. உண்மையில் இது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பது தான் பொதுவான கருத்து. உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம்தான்.
வேறு எந்தெந்த வகையான சவால்களை இந்த சேர்ப்பா திட்டத்தை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? செய்தியிலே ஊடகங்களில் நான் பார்த்தது, அவே மதுவரி ஆணையாளர் கமிஷனர் ஜெனரல் அவருடைய தகவலின்படி 150 வருடத்துக்கு மேலாக மதுவரி திணைக்களம் சேவையாற்றுகின்றது இலங்கையிலே. ஆகவே இது ஒரு சேவைக்கு ஒரு முரணான செயற்பாடை போலீஸார்கள் தங்களுடைய உத்தியோகத்தரை கைது செய்து நீதிமன்றத்தை ஒப்படைத்தது ஒரு கீழ்த்தரமான செயல் என அந்த ஊடகங்களுக்கு அறிக்கையிலே தெரிவித்திருந்தார். ஆகவே இதுதான் இந்த இலங்கையிலே சமூக பொருளாதார அரசியலிலே ஒரு சரியான ஒரு தொடர்பாடல் இன்மையும் ஒரு பிரச்சனை. அது எல்லாத்துக்கும் எங்களுடைய பொது வசதிக்கு ஒரு சவாலாக இருக்கலாம், அரசியல் சமூக பொருளாதாரத்திலே ஒரு சவாலாக இருக்கின்றது. எங்களுடைய தொடர்பாடல் ஒரு யூனிட்டியாக டீம் ஒர்க்காக செய்யாமல் இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆகவே சில உத்தியோகத்தர்களும் அரசாங்க உத்தியோகத்தர் சட்டத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் சமூக அக்கறையோடு இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் இதுக்கு தங்களுக்குரிய சட்ட நடவடிக்கை ஏற்ப அவர்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகின்றார்கள். அதே நேரம் சில போலீஸார் முறைப்பாடு சிறந்த ஒரு அரசாங்க உத்தியோகத்தருக்கு சேவை செய்ய வேண்டிய சில கடப்பாடு அதிலிருந்து ஒரு விலகல் போக்கள் இருக்கிறத நாங்கள் காணலாம். சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பிரதேசத்திலே அப்படி ஒன்று நடப்பதில்லை, கசிப்பு உற்பத்தி நடப்பதில்லை. அது அங்கால் எந்த நிர்வாக இல்லைக்குள் இல்லை என்று மறுப்பது நழுவல் போக்குகளையும் நான் கண்டிருக்கின்றேன். சிறப்பான பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். சிந்திக்க வேண்டியவர்கள் சிந்திக்க வேண்டிய தருணமாகத்தான் நான் தீவிரை மூலமாக இதை சொல்ல வேண்டியிருக்கிறது. பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வது அளத்தினுடைய கட்டாயம். அவ்வாறு எல்லாரும் செயற்படுகின்ற பொழுதுதான், இது ஒரு சாரர் மாத்திரமே, எல்லாரும் சேர்ந்து செயற்படுகின்ற பொழுதுதான் இவ்வாறான நாசகார செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்பதுதான் எனது கருத்தும். இந்த நாங்கள் எவ்வளவுதான் விழிப்புணர்வுகளை செய்தாலும் இந்த வடி சாராயங்களை பாவிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. இந்த வடி சாராயத்திலே பல விடயங்கள் நீங்கள் கண்டெடுக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட வரல்களிலே பல நிலத்தில் அறிவறுக்கத்தக்க பல விடயங்களை நீங்கள் கண்டதாக குறிப்பிட்டீர்கள். அது சம்பந்தமாக கொஞ்சம் குறிப்பிடுங்கள், பார்ப்பவர்களுக்கு அது செவிகளுக்கு சென்றடையட்டும். தெரியும், நான் கசிப்பு உற்பத்தி வரலை நான் மதுவரி திணைக்கள உத்தியோகத்தோடு நான் பார்த்தபோது அதுக்குள்ளே எலி செத்து கிடந்த சம்பவம் இருக்கின்றது. எலி வந்து செத்து அதுக்குள்ளே வடிசாராயம் செய்கிற வரலுக்குள்ளே எலியை சாக வச்சு இந்த புழுக்கள் எல்லாம் அதிலிருந்து உற்பத்தியாகி பக்டீரியாக்கள்லாம் உருவாகி மனுஷனுக்கு தீங்கி விளைவிக்கூடிய பானமாக அந்த வடிசாராயம் மாறுகின்ற சம்பவம். கூறுவது என்னவென்றால், இந்த வடி கசிப்பு பாவனை என்பது மனிதனுக்கு உதவாத சுகாதாரத்துக்கு உதவாத ஒரு செயற்பாடாகத்தான் இந்த கசிப்பு. நிச்சயமாக பல விடயங்களை உண்மையிலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய பல விடயங்களை ஆணித்தரமாக சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். பல வேலைப்படங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டவுடனே இவ்வாறான விழிப்புணர்வு வேலைத்திட்டங்களில் எங்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற உண்மையில் ஞானதாஸ் விஜயதர்ஷன் எனது நண்பரும் தற்பொழுது அமெரிக்காவிலே வசித்து வருகின்றவருமான விஜயதர்ஷன் அவர்களுக்கு தீவிர யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த காணொலி மூலமாக உண்மையில் நீங்கள் ஒருவர் ஏனும் மனமாற்றம் அடைவீர்களாக இருந்தால் இந்த தீவிர யூடியூப் சேனலில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை மனதார நான் புரிந்து கொண்டவராக உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.